இது ஒரு அழகான கேம் ஷோ. இந்த கேம் ஷோல படத்தோட கதையை நான் சொல்ல போறேன். அந்த கதையை வச்சு நீங்க அதை என்ன படம்னு கண்டுபிடிக்க போறீங்க. அந்த கதையை வேற ஒரு கண்ணோட்டத்துல சொல்லலாம். ஹீரோட கண்ணோட்டத்திலயோ இல்ல ஹீரோயின் கண்ணோட்டத்திலயோ யாரோட கண்ணோட்டத்திலயோ வேணாலும் சொல்லலாம். இந்த கேம் ஷோக்கு முக்கியமா மூணு ரூல் இருக்குங்க. ரூல் நம்பர் 1, இது ஒரு தமிழ் படமா இருக்கணும். ரூல் நம்பர் 2, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமா ஹிட் படமா இருக்கணும். ரூல்
சொன்னாலே கஷ்டமா தான் இருக்கும் எனக்கு. ஏ இல்லடா, படம் நல்லா இல்ல, படம் நல்லா ஹிட்டான படம் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. டெஃபினெட்லி. ஆனா உனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படிங்கறதான் கேள்வி. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், உனக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயங்களா போட்டு சொல்றேன். ஹீரோ எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த மாநிலத்தை விட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு போவார். மாநிலம்னே சொல்லிட்டேன், பார்டர் விட்டு பார்டர்லாம் சொல்லல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு வாழ்க்கையில, சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாரு. அதை விட்டு நம்ம மேல வரணும் அப்படிங்கிற விஷயம் தான். விதி யார விட்டுச்சு, போன இடத்துல போனோடனே லவ் ஆரம்பிச்சிடும் அவருக்கு. விதி யார விட்டுச்சு, கஷ்டப்படுவார் நினைச்சேன், அதோட பெரிய கஷ்டம் தான். லவ் ஆரம்பிச்சிருவாரு. லவ் வந்ததுக்கு அப்புறமா என்னன்னா, ஹீரோ ஹீரோயின்ட்டு ஒரு பொய் சொல்லுவாரு, ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஒரு பொய் சொல்லுவாங்க. ஆனா அந்த ரெண்டு உண்மையும் தெரிய வரும்பொழுது காதல் மலர்ந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த உண்மை தெரியும் போது தான் காதல் மலர்ந்து தெரிய வந்துட்டே இருக்கும். டிபிக்கல் எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட். எஸ் 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 எஸ். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த காதலை சொல்லிக்கணும்னு பல தடவை முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து தடங்களா அமைஞ்சுகிட்டே இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம லெட்டர் எழுதியாவது நம்ம லவ் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எல்லாம் பயங்கரமா எழுதலாம் அப்படின்னு போகும்போது அவருக்கு லவ் லெட்டர் எழுத வராது. லவ் லெட்டர் எழுத வராது, எழுத வராது அவருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லவ் லெட்டர் எப்படிடா எழுதுறதுன்னு போது ஹீரோயின் வந்துட்டு அந்த லவ் லெட்டர் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தெரியாது அந்த லவ் லெட்டர் அவங்க கிட்ட தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கான மேட்டரா இருக்கு, செம்ம மேட்டர் இல்ல இது. கடைசியா அந்த லவ் லெட்டர் அவங்க கிட்ட சேர்ந்துச்சா, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்களா, கல்யாணம் பண்ணாங்களா அப்படிங்கறத இந்த படத்துடைய கதை. ஹீரோயின் ஹீரோக்கு லவ் லெட்டர் எழுதி தராங்க, அந்த லவ் லெட்டர் அவங்களுக்கு தான். இந்த படத்துல எந்த ட்விஸ்டும் வைக்கல, நேரடியா லீனியரா இந்த கதையை சொல்லியிருக்கேன். ஆனா அது கொஞ்சம் கெஸ் பண்றது கஷ்டம் அப்படிங்கறதுனால. ஓகே, ஞாபகம் இல்லாத படம்னா கொஞ்சம் பழைய படமா இருக்கலாம், இல்ல ரொம்ப ஃபேட். ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் க்ளூ சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமான க்ளூ. என்னன்னா, ஹீரோ சின்ன வயசுல பயங்கரமா கஷ்டப்படுவான்னு சொன்னால, அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அப்பா பெரிய ஆல்கஹாலிக். ஆல்கஹாலிக் அப்பா. நீ சின்ன வயசுலேயே அவனை எப்படியாவது வேலைக்கு அனுப்பணும்னு பார்க்கும்போது அவங்க அம்மா தான் தடுத்து நிறுத்து, இல்லை என் பையன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான போர்ஷன் ஹீரோட வாழ்க்கையில். பட் ஆனால் பயங்கர ஃபேமஸான படம், ஒரு லவ் சார்ந்த ஒரு படம். செகண்ட் க்ளூ என்னன்னா, அந்த லெட்டர் எழுதுவாங்கல்ல, அந்த லெட்டர் அவங்க கிட்ட வந்து சேராது, அதுவும் மிஸ் ஆயிடும். அவங்க எழுத லெட்டர் அவங்க கைக்கு வந்து சேராது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, விதி எப்படி வேணா வச்சுக்கலாம். மூணாவது க்ளூ, அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடும். அவங்களுக்கு ஆல்ரெடி எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்குமா, ஏன்டா இந்த மாதிரி படமாவே ஒரு கொடுத்துக்கிட்டு இருக்க. இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் க்ளூவும் வந்து எனக்கு இந்த படத்தை ஞாபகப்படுத்து. பணக்காரன் ஒரு படம் வந்திருக்கு, தலைவரோட படம். அவ்வளோ பழைய படம். அதுல வந்து அவங்க அப்பா ஆல்கஹாலிக் தான், இவரும் வந்து லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போவாரு. கௌதம் ஏதா ஒரு லவ் பண்ணி, இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மூவின்னு வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லவ் லெட்டர் வச்சு ஒரு ஃபேமஸான சாங்கே இருக்கு. காத்து கோட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அந்த கதைக்கு வந்து சம்பந்தமே இல்லை. அதாவது லவ் லெட்டரை ஒரு சூப்பரான ஊமையை பயன்படுத்தி எழுதியிருப்பாரு நம்ம கவிஞர். அதாவது க்ளூ மேல க்ளூ வந்துகிட்டே இருக்கு, ஆனாலும் நான் படத்தை கண்டுபிடிக்காம உட்காந்து. காதலினும் தேரெழுதி காத்திருந்த மாணவன்னா, அதுல ஹீரோயின் தான் எழுதி கொடுப்பாங்க ஹீரோக்கு லெட்டரு. அந்தம் என்னம் லிரிக்ஸ் எல்லாம் பாட்டு சூப்பர். காதலர் தினம் தான் அந்த படம், சம படம். ஓ மரியா, ஓ மரியா, சூப்பரான லவ் லெட்டர் தரியா. இந்த படம் வந்து ஒரு அழகான ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரினே. இது வந்து சைல்ட்ஹுட் லவ்னு வச்சுக்கலாம். சைல்ட்ஹுட் லவ்னா ரொம்ப சைல்ட்ஹுட்ல இருந்து அறியாத வயசு புரியாத மனசு காலத்துல இருந்து காதலிக்கிற ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மெச்சூரிட்டி ஆகி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் சேரலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மூணு தடவை அந்த லவ் பிரியும். வெவ்வேறு டைம்ல வெவ்வேறு காரணங்களுக்காக மூணு தடவை அந்த காதல் பிரியும். முதல் தடவை வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணோட ஃபேமிலினால பிரியும். அந்த பொண்ணு வீட்டில் ஆப்வியஸ்லி பிடிக்காது, அதனால பிரியும். அது பிரிஞ்சு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சேரலாம் நினைக்கும் போது ரெண்டாவது தடவை போலீஸ்னால அந்த லவ் பிரியும். போலீஸ் ஒரு காரணம் பிரிஞ்சிருக்கும்.
தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அதுல வீட்டில் இருக்கிறவங்கனாலையும் பிரியும், போலீஸ்னாலையும் பிரியும், விதினாலையும் பிரியும், டாக்டர்னாலையும் பிரியும், டாக்டர்னாலையும் ரெண்டு நாளும் பிரியும், ஃப்ரெண்டோட வைஃப்னால பிரியும். இந்த மாதிரி பல குழப்பங்கள் வரதா. இந்த படத்துக்கு நீ யூனிக்கா ஏதாவது வரும், இந்த படத்துக்கு நீ யூனிக்கா. இந்த படத்துல இந்த லவ் சேர்றதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கும், அந்த ஒரு பாசிபிலிட்டியும் கனவா இருக்கும். நடந்திருக்கலாம், அதுவுமே இந்த கதையில நடந்திருக்கலாம், அதுவுமே பாசிபிலிட்டி தான். ஹீரோ ஹீரோயினுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது, ஹீரோ ஹீரோயினுக்குள்ள பர்சனலா எந்த பிரச்சனை. அவங்க சம்ம லவ், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காத லவ், ஒருத்தர் ஒருத்தர் உயிரியே கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ சம்ம லவ் ஆகும். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே லவ், சின்ன வயசுல இருந்தே லவ், பருத்தி வீரனும் இல்லை. ஏன்னா அது ஆரம்பத்தில் அறியாத வயசு புரியாத வயசுன்னு சொல்லிட்டான். ஸோ அது கொடுக்கவும் இது சம மேட்டராக இருக்கு. அப்போ படத்தில் இருக்கிற விஷயத்தையே ஒன்று சொல்லி படத்தை சொல்லிட்டு அந்த படம் இல்லைன்னு டிசைட் பண்ணுறாரு. பருத்தி வீரன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூ, ரெண்டு வாட்டி பிரியும், ரெண்டாவது வாட்டி போலீஸ் காரணமாக இருப்பாங்க சொன்னேன். மூணாவது வாட்டி அந்த காதலை சேர்த்து வைக்கணும்னு போலீஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. போலீஸே முடிவு பண்ணி அவங்க காதலை சேர்த்து வைக்கலாம்னு நினச்சிருவாங்க. ஆனாலும் விதினால மூணாவது வாட்டி அவங்க சேர்த்து வைக்கிற முயற்சினால தான் மூணாவது வாட்டியே அந்த காதல் பிரியும். மூணாவது வாட்டி காதல் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதுனால பிரியுது, பிரியுது. ரெண்டாவது வாட்டி பிரிக்கணும்னு நினைக்கிற போலீஸ் தான் மூணாவது வாட்டி சேர்த்து வைக்கணும்ன்ற முயற்சி எடுப்பாங்க. ஆனாலும் மூணாவது வாட்டி பிரிஞ்சிடும். காதலன் படமும் போன வாட்டி சொல்லிட்டோம். ஸோ போலீஸாக இருக்கவும் வாய்ப்பு இல்லை. போலீஸ் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க அதில். இல்லை, அவங்க அப்பா தானே போலீஸு. ஆ, கரெக்ட். இல்லை, பிரபு சார், சாரி, எஸ்பிபி அவர், எஸ்பிபி அவர்கள் தானே போலீஸ். ஸோ யார் சேர்த்து வைப்பா, போலீஸ்னால தான் சேர்த்து வைப்பாங்க. முதல் சேர்த்து வைக்கிற முயற்சியில் தான். முதல் குழு என்ன சொன்னீங்க? முதல் குழு வந்து, அதான் முதல் குழு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரெண்டாவது குழு வரல. ரெண்டாவது குழு என்ன? முதல் குழு வந்து போலீஸ் தான் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க. மறுபடியும் அது அந்த சேர்த்து வைக்கிற முயற்சினாலே பிரிஞ்சிடும். ரெண்டாவது குழு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் இறந்துருவாங்க இந்த படத்தில். மூணாவது பெரியதே அவங்க இறக்குறதுனால தான். ஹீரோவும் ஹீரோயினும் செத்துருவாங்க அப்படின்னா என்ன படம் தான் யோசிக்கிறது? ரெண்டு பேரும் சேர்ந்து புன்னகை மன்னன் ஹீரோ சாக மாட்டாரு, எஸ்கேப் ஆயிடுவாரு ஹீரோ. ஆனால் கடைசியில் செத்து போயிடுவாரு ஹீரோ புன்னகை மன்னன்ல. புன்னகை மன்னன் அளவு பழைய படமும் அவன் எடுத்திருக்க மாட்டான். ஹீரோ ஹீரோயின் செத்துறாங்க, ஹீரோ ஹீரோயின் செத்துருவாங்க. தெரியலடா தம்பி, தேர்ட் க்ளூ. தேர்ட் க்ளூ தான் நான் அது வச்சிருந்தேன். அவங்க கனவுல தான் வாழ்ந்திருப்பாங்க, சந்தோஷமா வாழ்வாங்க. நான் அந்த ட்ரீம்ல அவங்க வாழ்றதுக்கான பாசிபிலிட்டி ட்ரீமா போயிருக்கோன்றதா மூணாவது க்ளூ வந்துச்சு. ஹீரோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஜெயில, ஆக்சுவலா ஜெயில இருந்திருப்பாரு ஹீரோ. முதல் வாட்டி சேர்றதுக்காக தான் தப்பிச்சே வந்திருப்பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. ரெண்டாவது வாட்டி பிரிச்சு கூட்டு போறாங்க நல்ல போலீஸ். ஸோ அவர் திரும்ப தப்பிச்சு வந்தவரை திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறதுக்காக தான் போலீஸ் பிரிச்சிருப்பாங்க. பிரிச்ச போலீஸே ஒரு ப்ராசஸ்ல, ஒரு டிராவல்ல ஹீரோ ஃப்ரெண்ட் ஆகி அந்த ரெண்டு கப்பலையும் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க. என்னன்னா, மைனா படம் நான் பார்க்கவே இல்லை. அதனால தான் ஓ ஓகே, இந்த கடைசி சொன்ன க்ளூ தான் கண்டுபிடிச்சேன். நைஸ் நைஸ் நரேஷன். மைனா தான், மைனா தான் அந்த படம். இந்த ஜிங்கி ஜிங்கி பாட்டு எனக்கு ஞாபகம் வரல, அதனால அந்த பாட்டை பாட முடியல. ஜிங்கி ஜிங்கி ஜவி ஜவி ரவிக்கு போட்டா. இதெல்லாம் இதுதான் அந்த படம். ஸோ அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இதோட ஃபுல் எபிசோட நீங்க பார்க்கணும் அப்படின்னா, திங்கள் முதல் சனி வரை டெய்லி காலையில 11 மணிக்கு இது அது இல்ல ஷோவை நம்ம சித்திரம் டிவி அண்ட் பிஎஸ் வேல்யூ ஆப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது